மார்க் ஆண்டனின்ற ஒரு கதை வந்து அண்ணா வந்து ஸ்கெட்சு போட்டு பிடிச்சி கதை சொன்ன டைமில் தான் கதை சொல்லி முடிக்கிறேன். கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு கதை, ஆக்சுவலாக ரமணா சார் அப்போ இருந்தார் ரூமில் நைட்டு, லத்தி கதை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்தது கதை. ஸோ அண்ணா வந்து இந்த படம் இந்த கதை வந்து சூஸ் பண்ணி நடித்ததுக்கான மெயின் காரணம் வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவர் வந்து ஒன்று தேவைப்படுதுன்ற ஒரு ஜோனில் இருக்கும்போது லத்தி படம் பண்ணார். மார்க்கண்ணனி பண்ணும் போது தான் நடுவில் லத்தியோட ஃபுட்டேஜஸ்லாம் காமிப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அண்ணா? ஏன்னா ஒரு ஸ்கெடியூலில் மார்க்கண்ணனி முடிச்சுட்டு வரும்போது கையில் அடி இருக்கும், காலில் அடி இருக்கும், அதுக்கப்புறம் முதுகில் அடி, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்லேயும் வந்து பயங்கர அடிபட்டு வருவார். ஸோ அவர்கிட்ட கேட்பேன், ஏன் நான் டூப் வச்சு பண்ணலாமே நான், இல்லை 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 இந்த கதை வந்து அப்படி ஒரு கதை ரொம்ப கரெக்டாக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெடிக்கேஷனோடு வந்து இந்த படம் வந்து அண்ணா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு பெரிய கைத்தட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஹீரோவாக வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா டூப் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அண்ணாவுக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக வந்து இந்த படத்தில் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தோம், ஆக்சுவலாக சொல்லாமான்னு தெரில, படம் பார்த்தோம். அண்ணா ஆஃபீஸில் வந்து நான் ப்ரொடியூசர் வினோத் சார் கேமராமேன் எல்லாம் பார்த்தோம், பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா வந்து அண்ணாவோட பெஸ்ட் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாண்டிய நாடு அண்ட் சண்டைக்கோழி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு ப்ளஸ் சண்டைக்கோழி இஸ் ஈக்குவல் டு லத்தி, நான் அது தான் பார்க்குறேன் வந்து. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணி ரம்னா சார்ட்டையும் நந்தா சார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். படமாக வந்து ரொம்ப நாள் கழித்து அண்ணா வந்து ஒரு பயங்கர ஒரு சேஞ்ச் ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக லத்தி 100% பிடிக்கும்ன்றது வந்து எனக்கு எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண நந்தா சார், ரம்னா சார் ரெண்டு பேருமே வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு எவ்ரிடே வந்து இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு பெட்டரான பிளேஸுக்கு வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது பார்த்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். படத்தோட டைரக்டர் வினோத், ஏன்னா ஒரு டெபியூ படம் வந்து இவ்வளோ பெரிய படம் கிடைக்கிறது வந்து ஒரு பயங்கர ஒரு லக்கு. உங்கள் உழைப்பு கண்டிப்பாக தேவைங்க, பட் அதே டைம் வந்து லக்கும் தேவை. ஏன்னா அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஸ்கெட்ச் போட்டு இப்போ தான் ஒரு கதையை ஒரு கேட்டு எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் படமே வந்து புரட்சி தளபதி வச்சு பண்ண உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டிஓபி பாலு சார் அவரோட பெரிய ஃபேன், ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கும் வந்து ஆர்ஆரும் கிளிஸ்டர் யுவன் சாரோட எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் பெஸ்ட் ஒர்க் வந்து லத்தி தான். ஆர்ஆர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டாரு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லத்தி. வந்த ஜாங்கி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணதுக்கு. ஒரு 1 நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் பிரதர் லோகேஷ் பிரதரையும், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லத்தி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.